சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒளிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்க நிகழ்ச்சி நேர்களை பொழுது முதல் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய கருத்துக்களத்தில் தமிழர் தாயக பகுதியில் கட்டமைக்கப்பட்ட சிங்கள மயமாக்கல் எனும் கருப்பொருளின் ஊடாக இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் திரு சுரேஷ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அரசியல் தீர்வு எனும் பெரும் எதிர்பார்ப்புடன் தமிழ் மக்கள் அரசியல் தீர்வை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் கட்டம் கட்டமாக தமிழர் தாயக பகுதி எங்கும் தற்போது சிங்களமயமாக்கல் இடம்பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளாக 2009 மே 18 யுத்தம் முடிந்த பின்னர் கடந்த 14 ஆண்டுகளாக தமிழர் தாயக பகுதி எங்கும் அங்குலம் அங்குலமாக சிங்களமயமாக்கல் இடம்பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தொல்லியல் திணைக்கழகம், வனவள திணைக்கழகம் மற்றும் மகாபலி அபிவிருத்தி எனும் போர்வையில் ஏற்படுத்தப்படுகின்ற காணி சுவீகரிப்புகள், இரவோடு இரவாக பல இடங்களில் புத்தவிகாரிகள் அமைத்தல் எனும் பேரில் புத்தவிகாரிகள் அமைக்கப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தொல்பொருள் திணைக்கழகத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு பண்டைய காலங்களில் சிங்களவர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் என்று புதிதாக காண்பிக்கப்பட்டு அது சிங்கள மயமாக்கும் திட்டமும் தற்போது அரங்கேறி வருவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அரசியல் தீர்வு எனும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற மக்களுக்காக தமிழ் மக்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக தமிழ் மக்களுடைய பூர்வீக இடங்கள் அழிக்கப்பட்டு வருவதை நாங்கள் பாராமுகமாக இருக்கின்றோம் என்பது மக்கள் பிரதிநிதிகள் மீது மக்கள் வைக்கின்ற மிக பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகவே இதற்கு மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறு எதிர்வினை ஆற்ற வேண்டும், எவ்வாறு இதனை செயற்படுத்துவதன் ஊடாக தமிழர்களுடைய தாயக பூமியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கேள்வி மக்களிடத்தில் வருகிறது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்ற விவரங்கள் தொடர்பாகவும் அறிந்து கொண்டு அதே நேரத்திலே வடக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்ற விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தவிசாளர் சுகிர்தன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தற்போது அவர் எங்களோடு இணைய முடியாமல் இருக்கிறது. ஆகவே சிறிது வேளையின் பின்னர் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாக சுரேஷ் அவர்களிடம் இணைந்து கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்வது போகின்றோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சுரேஷ். நான் ஏற்கனவே ஒரு தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நாங்கள் சரியாக இந்த இணைப்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் முயன்றளவு இயன்றளவு நாங்கள் உங்களோடு பேசி பல விவரங்களை அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். எப்போதும் சுகிர்தன் இணைந்திருக்கிறார். அவரோடு சரியான முறையில தொடர்பினை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. அங்கிருக்கின்ற காலநிலை காரணமாக இல்லாவிட்டால் அங்கிருக்கின்ற தொழில்நுட்ப இடையூறு காரணமாக அவரால் எங்களோடு சரியாக இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் உங்களோடு முடிந்தளவு இப்போதும் உங்களுக்கு அந்த தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் முடிந்தளவு தற்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். உங்கள் கட்சி முன்னெடுக்கின்ற செயற்பாடுகள் தொடர்பாகவும் உங்களோடு பேசிக்கொள்ளலாம் என இருக்கின்றேன். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனை, இந்த காணி அபகரிப்பு என்கின்ற பிரச்சனை நீண்ட காலமாக இருந்து வருகின்ற ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். அண்மை காலங்களிலே குறிப்பாக நாங்கள் அம்பாறையை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 100க்கு 90 விதமான எங்களுடைய தமிழர் பிரதேசமான அம்பாறையை நாங்கள் இழந்து விட்டோம். ஒரு சொற்பு இடங்களில் தான் இருக்கின்றோம். அங்கு கூட மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் கூட பெரும்பாலான பகுதிகளிலே இப்பொழுது தொல்லியல் திணைக்கழகம், வனவள திணைக்கழகமும் தங்களுடைய ஆக்கிரமிப்பின் ஊடாக பல பகுதிகளை, தமிழர் தாயக பகுதிகளை, சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கட்டமைக்கப்பட்ட சிங்கள மயமாக்கல் என்கின்ற செயற்திட்டத்தின் ஊடாக பல வேலைப்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். என்னுடைய கேள்வி என்னென்றால், குறிப்பாக இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற மயிலந்தமடு மாதவன பிரதேசம் தான் இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் நீதிமன்ற கட்டளைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கூட மயிலந்தமடு பிரதேசத்திலே இப்போது உண்மை நிலை என்ன, மக்களுடைய தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக தங்கியிருக்கின்ற அந்த பிரதேசத்திலே தற்போது உண்மை நிலை என்ன? ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இந்த மயிலத்தினமடு மாதவன பிரச்சனை இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகள், இந்த மாதம் 5 ஆண்டுகளில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம், அதே போன்று செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் உட்பட நாங்கள் ஒரு கள விஜயம் ஒன்றை 4ஆம் கட்டமாக
நாங்கள் மயிலத்தன மடவுக்கு நேரடியாக சென்றிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் மேய்ச்சல் தரை காணி, அது உண்மையிலே 100 ஆண்டுக்கு மேலாக தமிழ் மக்களாலே அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற சித்தாண்டி, சந்திவழி, முரக்கட்டாஞ்சேனை, அதனை அண்டி இருக்கின்ற கிராமங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 900 பண்ணையாளர்களுடைய அந்த பசு மாடுகள், அந்த மாடுகளுடைய அந்த மேய்ச்சல் தரையாக அது நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் கடந்த 6-7 வருடங்களா அந்த காணியை அபகரிப்பதற்காக, சிங்கள தேசம் அந்த காணியை அபகரிப்பதற்காக பல திட்டங்களை போட்டு ஒவ்வொரு வருடமும் வெவ்வேறு திட்டங்கள் ஊடாக அந்த காணியை அபகரிப்பதான சகல நடவடிக்கைகளையும் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர்கள், அந்த ஆளுநர்கள் மாறி மாறி வருகின்ற பொழுது அவர்களுடைய ஒரு இலக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மயிலத்தனமடு மாதவனை அந்த மேய்ச்சல் துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த ஆளுநர்கள் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதனுடைய பண்ணையாளர்களோடு சேர்த்து பல எதிர்ப்புகளை காட்டி அந்த நடைமுறையை நாங்கள் முறியடித்து வந்திருக்கின்றோம். ஆனால் கோத்தபாய அவர்கள் இந்த நாட்டை பொறுப்படுத்தின் பின்னர் அந்த செயற்பாடு மிக தீவிரமாக இருந்தது. அந்த செயற்பாடு இந்த கிழக்கு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கின்றவர் அந்த செயற்பாட்டை இன்றைக்கு இருக்கின்ற சரத் வீரசேகர ஒரு இனவரி கொண்ட ஒரு இந்த முள்ளிவாய்க்காலே நேரடியாக நின்று வழிநடத்திய ஒருவர், எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதற்கு காரணமான ஒரு இனப்படுகொலையாளி, அவருடைய ஒரு மிக நெருங்கிய உறவுதான் இந்த கிழக்கு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கின்ற இன்றைக்கு இவருடைய நேரடியான வழிநடத்திலே இந்த அபகரிப்பு நடைபெற்று வருகின்றது. மகாவலி வி வலயம் என்ற அந்த போர்வையிலே மகாவலி வி வலயத்தினுடைய வலதுகரை பிராந்தியத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அந்த அந்த பிரதேசம் முற்றுமுழுதாக சிங்கள மயப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதிலே ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை குடியேற்றுவதற்கான முதற்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பண்ணையாளர்கள் இது தொடர்பாக நீதிமன்றங்களிலே பல வழக்குகளை போட்டு, நான் நினைக்கின்றேன் சென்ற பிப்ரவரி 28 தேதியோட அந்த நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் அந்த அந்த பிரதேசங்களிலே வெளி மாவட்டங்களிலே அண்மை மாவட்டங்களா இருக்கின்ற பொலனர்வையில் இருக்கின்ற அம்பாறையில் இருக்கின்ற சிங்கள மக்களை அதுக்கு உள்வாங்கி அந்த மக்களை வெளியேற்ற சொல்லி நீதிமன்ற கட்டளை புறப்பட்டது போன பிப்ரவரி 28 தேதியோட ஒரு வருடமாக இருக்கின்ற. ஆனால் ஒரு வருடம் கழித்து கூட அந்த நீதிமன்ற கட்டளை சட்டத்தை மதிக்காமல் தொடர்ந்து குடியேறி அங்கே எங்களுடைய மேய்ச்சல் தரைகளை, பண்ணையாளர்களுடைய மேய்ச்சல் தரைகளை அவர்கள் தங்களுக்குரிய பயிற்சிக்குரிய தளங்களாக பயன்படுத்தி வருகின்றார்கள். இதனுடைய உண்மையான முகாம் இந்த மட்டக்களப்பு மாவட்டம், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அம்பாறை மாவட்டம் சிங்கள பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிட்டது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் அதுக்குரிய இடம் வந்துவிட்டது. இப்ப இருக்கின்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு மாவட்டம் சிங்கள பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும்தான். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை அம்பாறையிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை நில தொடர்ச்சியற்ற நிலை நிலைப்பாட்டு கொண்டு வாரது, அதே போன்று திருவண்ணாமலையையும் மட்டக்களப்பையும் கிடைக்கின்ற அந்த தொடர்ச்சி எங்களுடைய நில தொடர்ச்சியை இல்லாம செய்து அந்த தனிமைப்படுத்தி அதுக்குள்ளே சிங்கள குடியேற்றங்களை செய்து தாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து இங்கே 2.5 கலந்து எல்லாருமே ஒன்றாக கலந்து கிழக்கு மாகாணம் என்பது மூவின மக்களுக்கும் சேர்ந்த ஒரு பிரதேசம். எனவே தமிழர்கள் கிழக்கு மாகாணத்தை கூறக்கூடாது, கிழக்கு மாகாணத்திலே 3 இன மக்களும் செறிந்து வாழுகிறார்கள், எனவே கிழக்கு மாகாணத்தை நீங்க வடக்கோட இணைச்சி தமிழர்கள் கோரிக்கையா இருக்கின்ற வடகிழக்கு இணைந்த தமிழர்களுடைய தாயக தேசம் என்ற நிலப்பாட்டிலிருந்து எங்களை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு சதி திட்டமாகத்தான் இது, ஒரு நீண்ட கால திட்டமாகத்தான் இது நடந்து வருகின்றன.
மன்னிக்க வேண்டும் திரு சுரேஷ் அவர்களே, இப்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, எந்த செயற்பாடுகளும் முன்னெடுக்க கூடாது என்கின்ற அடிப்படை, அது பெரும்பான்மையாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அன்றாட வாழ்விலே தங்களுடைய செயற்பாடுகளை செய்கின்றவர்களை தொடர்ந்து செயற்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இப்போ இவ்வாறு செயற்படுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்கள் அவர்களுக்காக வாதாடிய சட்ட வல்லுநர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றவர்கள் ஏன் இதுவரை இந்த அத்துமீறல் நடவடிக்கை எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள்? இல்லை, இலங்கையை பொறுத்த மட்டிலே நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாநிலத்திலே இவ்வாறு ஒரு நிலப்பாடு நீதிமன்றம் அறிவித்தும் கூட இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் தொடங்கக்கூடாது, அதை பண்ணையாளர்கள் கையளிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கூட அதை மீறி இங்கே சிங்கள புலனறவையிலிருந்து வருகிறது, இங்க தொடர்ந்து வந்து அவர்கள் அந்த அந்த நீதிமன்ற கட்டளை மதிக்காது தொடர்ந்து ஏற்படுகின்றார்கள். அதே போன்று வடகிழக்கு குருந்துருமலை பிரச்சனை விதேகேஸ்தான் ஓட்டோட இருக்கு, ஆனால் அந்த விகாரம் கட்டி முடிந்து. ஆகவே இலங்கையின் நீதித்துறை என்பது இதுதான் நிலப்பாடு, அது அவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதி என்ற அடிப்படையில அந்த நீதித்துறை இருக்கின்றது. அதனாலதான் நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, தமிழின மக்களுக்கு நடந்த இலங்கை விவகாரம் இந்த உள்ளக பொறிமுறை ஊடாக இங்கே தீர்க்கப்பட முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு இந்த நீதிமன்றங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தயவு செய்து நீங்கள் ஒரு சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. 2009 பிறகு 2010 இருந்து நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் கூறி வருகின்றோம். ஆனால் நீங்கள் கூறியது போன்றும் இந்த ஸ்டெப்பை, இந்த நீதிமன்ற வழக்கை தொடர்ந்தவர்கள் இன்றைக்கு வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள். இதனுடைய முன்னேற்றங்கள் என்ன, அடுத்த கட்டம் என்ன என்ற நிலப்பாடை அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் பண்ணையாளர்கள் மிக உறுதியா இருக்கிறார்கள், அடுத்த கட்டத்தை போகணும் என்றதில் உறுதியா இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து அதுக்குள்ளே நீங்கள் கூறியது போன்று இந்த அரச நிர்வாகத்துக்குள்ளே அகப்பட்டு விட்டார்களோ என்ற சந்தேகங்கள் எங்களுக்கு எழுகின்றது. ஆனால் பெரும்பான்மையான எங்களுடைய பண்ணையாளர்களுடைய கோரிக்கை அந்த காணிகள் விடுவிக்கப்பட வேணும், அந்த மேச்சத்தரை விடுவிக்கப்பட வேணும், அந்த மேச்சத்தரையை இங்கே பாதுகாக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பிள்ளையான் வியாழேந்திரன் போன்ற ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அரசுடன் மிகவும் நெருங்கியவர்கள், அவர்களை அவர்கள் வந்து இது சம்பந்தமாக இதுவரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த காணிகள் பறிபோகிறதுக்கு உறுதுணையாக உடந்தையாக இருக்கிறார்கள் என்றுதான் உண்மையான நிலப்பாடு. இது மாத்திரமன்றி சென்ற கிழமை இந்த மட்டக்களப்பு கோர்லை பற்றி மேற்கு பிரதேச சீர பிரிவுக்குட்பட்ட வாகனரி என்ற கிராமத்திலே அங்கே மீண்டும் அந்த பகுதியிலே மகாவலி வீவலய மதால மேலால் வருகின்ற அந்த எல்லை பகுதியால் வருகின்றது. அந்த வாகனரியில் இருக்கின்ற 351 ஏக்கர் காணி சோழர் அதாவது சூரிய கலத்தை பயன்படுத்துவதற்காக அதை உற்பத்தி செய்ய அதனூடாக மின் உற்பத்தி செய்வதாக கூறி அவர்கள் வந்து அந்த காணியையும் அந்த நிலப்பகுதியையும் விழுங்குகின்ற ஆக்கிரமிக்கின்ற செயற்பாட்டை அவர்கள் வந்து ஒரு குழு வந்து போயிருக்கின்றது. அவை அடுத்த கட்டமாக அந்த பகுதி முழுற்று முழுதாக அவருடைய கையகப்படுத்துகின்ற செயற்பாட்டுக்குள்ளே இறங்கி இருக்கின்றது. ஆகவே இந்த செயற்பாடு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே புன்னம்பாங்கி மயிலந்த மடுவை நாங்கள் அதை அதை பற்றி பேசிவிட்டு அங்கால் அங்கால் செல்லலாம் நினைக்கிறேன். இப்பொழுது உண்மையிலேயே இந்த மயிலந்த மடு பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் ஒரு புறம் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் இயங்குகின்றார்கள், மாடுகளை மேய்ச்சல் தரையின் ஊடாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறார்கள், மறுபுறம் தொல்லியல் திணைக்குழுவினுடைய ஆதரவின் ஊடாக அவர்களுடைய வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிறது, அங்கிருந்து பெரும்பான்மை மக்கள் வந்து அந்த பயிற்சிகளின் ஊடாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கூறு போடுகின்றார்கள். அது ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே அவர்கள் கால்நடைகள் ஊடாக பெறப்படுகின்ற இந்த பால் உற்பத்தியை வெளியூரு கொண்டு சென்று விற்பனை செய்து அதனூடாக வருமானத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு அங்கிருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாலும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, ஏன் சரியான முறையில் உதவி செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? ஆமாம், இது நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பெரும்பாலான பண்டையாளர்களுடைய முறைப்பாடாக இருக்கின்றது, அங்கே உற்பத்தி செய்யப்படுகிற பால், அந்த பாலை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிரான் பகுதி மெயினுக்கு கொண்டு வர்றதுக்கு அவர்களை நேரடியாக அந்த புரிவாய்ந்த கால் ஊடாக இருக்கின்ற பாதை ஊடாக வாரத்துக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் போதுமானது. அந்த 40 கிலோமீட்டர் அந்த பாதை என்பது மிக மோசமாக இருக்கிறது. அந்த பாதையை செய்து கொடுத்தால்
அந்த பண்ணையாளருடைய அந்த பால் வந்து மெயினுக்கு இங்கே மட்டக்களப்பு நகர்பகுதிக்கு கொண்டு வரலாம். ஆகவே அவருடைய வியாபாரம் வந்து அவருடைய வாழ்வாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு மிக முக்கியமாக அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே அவருடைய இலக்கு நிறைவேற்றப்படும். ஆனால் துரஷ்டவசமாக இந்த செயற்பாடு நடைபெறாமல் இருக்கின்றது. எங்கேயோ இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய வீதிகள் பெரும் நீளமான வீதிகள் வர வர நோக்கங்களுக்காக அவர்கள் போடுகின்றாலே ஒழிய இந்த பண்ணினாளுடைய திரும்ப கருதி இந்த மாவட்டத்தை பிரித்தப்படுத்துகின்ற அரசோட சேர்ந்து இயங்குகின்ற இந்த இராஜாங்க அமைச்சர்கள் இதுக்கு முதலும் அவர்கள் அவருடைய ஆலைக்குட்பட்டுதான் இருந்தது. அந்த பிரதேச செயலத்தை உட்பட்ட அந்த தவிசாளர்களோ அல்லது அதனுடைய ஏனைய உறுப்பினர்களோ அது சம்பந்தமாக இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை என்று சொன்னால் இவர்கள் அனைவருமே அந்த பணியாளர்கள் அங்கிருந்து மீண்டும் வந்து அவர்கள் அவருடைய உரிய இடங்களுக்கு வாரத்துக்கு உரிய அந்த செயற்பாட்டிலே இயங்குகின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு இந்த தரப்புகள் முற்றுமுழுதாக ஒத்துழைக்கின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இல்லை, ஆனால் இது ஒரு நீங்களும் ஒரு கட்சி சார்ந்த ஒரு தேசிய அமைப்பாளர் இருக்கிறீர்கள், உங்கள் கட்சியிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அது வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்தாலும் கூட தேசிய பட்டியல் ஊடாக சென்ற பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பகுதிக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார். ஆகவே இந்த இதற்குரிய தேவைகளை ஏன் உங்கள் கட்சி சார்ந்தவர்களாலோ இல்லாவிட்டால் ஏனையவர்களாலோ முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகவில்லையா? நிச்சயமா, இந்த விடயம் தொடர்பாக பண்ணையாளருடைய விடயம் தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த பண்ணையாளருடன் நெருங்கி பழகியவர்கள் அடிப்படையிலே நாங்கள் பல தடவைகள் பண்ணையாளருடன் இணைந்து பண்ணையாளருக்கு ஏற்பட்ட அநீதிகளை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் பல போராட்டங்கள் வாயிலாகவும் நாங்கள் வெளிவிய கொண்டிருக்கின்றோம். அண்மையில கூட நாங்கள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்திலே இரண்டு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிக ஒரு ஆக்ரோஷமாக இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். சர்வதேச மட்டத்திலும் இந்த விடயத்தை நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். உண்மையிலே அதுக்கு எங்களை பொறுத்த மட்டிலே இந்த அரசு வந்து திட்டமிட்ட அடிப்படையிலே செய்கின்ற இந்த செயற்பாட்டை அரசோடு சேர்ந்து எங்குகின்ற தரப்புகள் அதனை செய்யாவிட்டால் நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள். ஏன் எதிரானவர்கள் என்றால் இப்படிப்பட்ட செயற்பாட்டினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கின்ற இவ்வாறான கட்டமைப்பு சாரி சேமிப்பை மேற்கொள்ளும் செயற்பாடுகளுக்கு நாங்கள் குரல் கொடுக்கின்ற முயலால் அவர்கள் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு எங்களுடைய அந்த உறுப்பினர்கள் ஊடாக அந்த உதவிகளை செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏன்னா எங்களுடைய உண்மையிலே எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோரளை பெற்றியிலே இருக்கின்ற பிரதேச உறுப்பினருக்கு அந்த அந்த அங்கீகாரம் இல்லை. அது கோரளை பெற்று மாதவனை அங்க மயிலத்தின மட்டும் மாதவனை என்று இருக்கு. மாதவனை என்ற பிராந்தியம் கோரளை பெற்று தெற்குக்குரிய கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்டது. மற்ற வந்து ஏறாவர்பட்டி பிரதேச பிரிவுக்குட்பட்டது. அவை இதுல இருக்கின்ற தவிசாளர்கள் இதுல கூடிய கவனம் எடுத்திருந்தால் அல்லது அதோடு அவங்களோடு சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் செலுத்தியிருந்தால் ஓரளவு அந்த வேலைகளை முடித்திருக்கலாம். ஆனால் இவர்கள் முழுப்பெருமை வந்து இந்த நிகழ்ச்சி நிறுவனங்களே உள்ளடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த உழவு காலமும் இந்த பிரச்சனை நீக்கப்படாமல் இருக்கின்றது. இவர் நிகழ்ச்சி நிரல், ஆனால் வெளியிலே இவர்கள் கூறிக்கொள்ளுகின்றார்கள், இதற்கு குரல் கொடுக்கிற மாதிரி ஒரு நிலப்பாட்டை காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அங்கு நடக்கிற விடயங்கள் தடைகளாக இருக்கின்றன. ஆனால் அங்குள்ள கால்நடைகள் எல்லாம் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றன. அண்மையில் கூட நாங்கள் அறிந்து கொண்ட செய்தியின் ஊடாக பெரும்பான்மையின மக்கள் அங்கு வந்து கால்நடைகளை சுட்டும் கடத்தியும் சென்றிருப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். ஆகவே இதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை அழைத்திருந்தேன். உண்மையிலேயே ஒரு கட்சி சாராமல் ஒரு மனிதநேய அடிப்படையிலே ஏன் இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அனைவருமே பின் நிற்கின்றார்கள்? இல்லை, இதுல எங்களை தரப்பால நான் கட்சியை தாழ்ந்து சொல்லவில்லை. நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த கட்சி சார்ந்து பண்ணையாளர்களுடையோ அல்லது மட்டுமட்ட இங்க இருக்கிற ஏனைய அமைப்புகள் சார்ந்த உடையங்களோட நான் அவ்வாறு அணுவதில்லை. நான் மட்டுமில்லை, எங்களோட சேர்ந்து இயங்குகின்ற அனைத்து உறுப்பினர்களும் அவ்வாறு நாங்கள் மக்கள் மத்தியிலே செயற்படுவதில்லை. அரசியலுக்காக நகர்வை மேற்கொள்வதில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போன்று சென்ற வருடம் சிறிய உதாரணம் மன்னிக்க வேண்டும் சுரேஷ் குறுக்கிடுவதற்கு, உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். அண்மையிலே நான் அறிந்து கொண்ட செய்தி என்றால் நான் கிழக்கு மாகாணத்தை அதிகமாக பின்பற்றுகின்றவர் அடிப்படையிலே சம்மாந்துறை பிரதேசத்திலே புதிதாக தவிசாளர் ஒருவர் முஸ்லிம் தவிசாளர் ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். அந்த அதே அந்த இடங்களிலே அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று வீதி வீதியாக சென்று மக்களிடம் இருக்கின்ற குறைகள் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு தன்னாலான அனைத்து உதவிகளையும் செய்கின்ற ஒரு மக்கள் சேவகனாக, அரசியல் என்பது சேவை என்பதை காட்டுவதற்காக ஒரு மக்கள் சேவகனாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தவிசாளர்
வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று மக்களிடம் என்ன குறைகள் உங்கள் தேவை என்ன என்று அறிந்து கொண்டு அவர்கள் செயலாற்றுகின்றார். அதே போன்று நான் பொதுவாக பேசுகின்றேன், ஏன் எங்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளால் மாத்திரம் தங்களுடைய கட்சி தங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறிய வட்டத்துக்குள் நின்று எங்களுடைய பெரும் இருப்பை இல்லாமல் செய்வதற்கு ஏன் துணை போகின்றார்கள்? நீங்கள் கூறுவது ஒரு பொருத்தமான ஒரு கருத்து. ஆனால் எங்கட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த மட்டிலே எங்களுடைய உறுப்பினர்கள் அவ்வாறு இல்லை. ஆனால் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த மட்டிலே அது மட்டக்களப்பிலே உங்களுக்கு உறுப்பினர்கள் எண்ணிக்க சரியான குறைவு. அந்த அதனுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் கூறுவது ஒன்று, அந்த உறுப்பினர்களை நாங்கள் அவங்களை அவங்கள அந்த அவ்வாறு நீங்கள் கூறுவதை விட மிக வேகமாக செயல்படுவார்கள். இது வந்து துரஷ்டம். இப்ப இன்றைக்கு ஒரு சரியான தரப்புக்கு அங்கீகாரங்கள் வழங்கப்படாம இருப்பது எங்களுடைய மக்களுக்கு நடக்கின்ற அநீதியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மக்கள் இந்த அரசியல் நிலைப்பாட்டை இன்றைக்கு விளங்கி இருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டின்படி மக்கள் ஆணையம் வழங்கினால் நிச்சயமாக வந்து இதை விட உள்ளாக எங்களுடைய ஏற்பாடு எவ்விதமான அங்கீகாரம் இல்லாமல் நாங்கள் கடந்த 10-15 வருடங்களாக செயற்பட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம். ஆனா கிழக்கு மாநிலத்தை பொறுத்தமட்டிலே மக்கள் இன்னும் கூடுதலாக வந்ததிலே மக்களுக்காக தங்களோட நலனுக்காக செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தை மக்கள் உணர்ந்து எங்களை பக்கத்தாலே பிரதிநிதித்துவத்தை தருவார்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து நீங்கள் கூறுவது ஒன்று நாங்கள் அந்த செயற்பாட்டிலே கூடுதலாக நாங்கள் ஈடுபடலாம். ஆனாலும் இங்க நான் சென்ற வருடம் நீங்கள் கூறியது ஒன்று பண்ணையாளர்களுடைய 3-4 மாடுகளை சுட்டு விட்டார். அந்த மாட்டை தேடி போற நபர்கள் 4 பேரை பிடித்து போலீஸ் கட்டி வைத்து அவங்களுக்கு அந்த செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள் அடித்து கரடிநாதன் போலீஸ் பிரிவிலே அந்த பணியாளர் உறவினர்கள் முறைப்பாடு செய்ய போக அவர்களுக்கு அந்த முறைப்பாடு எடுத்ததும் மறந்துவிட்டார்கள். அப்ப உடனடியாக வந்து எனக்கு அறிவித்தது பிற்பாடு நான் உடனே அந்த இடத்துக்கு சென்று போலீஸுக்கு விடயத்தை தெரியப்படுத்தின பிறகுதான் அந்த என்று எடுபட்டு அவை அந்த எடுத்த பிறகு நான் நேரடியாகவே அந்த பண்ணையாளோட நேரடியாக அந்த அவடத்தில் நின்று ஒரு எதிர்ப்பை காட்டிவிட்டு பின்னர் வந்து அந்த கிணத்துக்கு சென்று நான் அந்த விடயங்களை அங்கிருந்து ஊடகத்துக்கூடாக நான் அந்த விடயங்களை தெரியப்படுத்துவேன். அவை எங்களுடைய பக்கத்தாலே நாங்கள் இந்த அரசியலை தாண்டி எங்கள மக்களுக்காக எங்கள மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்காக எங்கள் மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும் என்றதுக்காக எங்களுடைய மக்களுடைய ஒரு அங்குல காணி கூட அந்த பறிவோ கூடாது என்பதை நாங்கள் மிக உறுதியாகவும் திடமாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய அங்கீகார குரல் எங்களுக்கான மக்களுடைய அங்கீகாரம் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் இன்னும் வந்து இந்த காணிகளை அறிபவதை முக்கியமாக தொடர்ந்தும் வந்து நாங்கள் எதிர்ப்பதோடு சர்வதேச சமூகத்துக்கு மக்களுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி எங்கள் மக்களுக்கான நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்ற அந்த தீர்வு விடயம் என்று சொல்லி கூறியிருந்தீர்கள். தமிழ் மக்களுடைய தீர்வு விடயம் என்பது இப்ப கதைக்கின்ற தரப்புகள் அரசியல் தரப்புகள் தீர்வு அதில் தீர்வு எங்களுடைய தீர்வு என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்பது வடகிழக்கு இணைக்கப்பட்ட அவருடைய சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட இறைமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டால்தான் இவ்வாறு நடக்கின்ற இந்த கட்டமைப்பு சார் நில ஆக்கிரமிப்புகள் தடுத்து நிறுத்தப்படுமே ஒழிய இவங்கள் கூறுகின்ற 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்தினால் அதில் அதிகார பரவலாக்கம் செய்தால் இந்த நிலத்தை பாதுகாப்பான அது சாத்தியப்படாது. இல்லை அது அங்க இப்பொழுது எங்களுடைய இல்லத்து தேசிய அவை கவிஞர் புதுவி அண்ணா சொன்னது போன்று நிலம் இழந்து போனால் ஒரு இனம் அழிந்து போகும் என்பது ஒரு கவிதையாக அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இப்பொழுது எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழந்து கொண்டு செல்லுகின்றோம். இப்பொழுது நேரடியாக நேற்றைய தினம் கூட அதாவது இங்கே நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழருடைய தாயகத்தினுடைய தலைநகராக விளங்குகின்ற திருகோணமலையிலிருந்து தமிழருடைய வரலாற்று பொக்கிஷமாக இருந்த கன்னியா வெந்நூரிட்டும் இப்பொழுது எங்களை விட்டு கைவிட்டு போய்விட்டது. இப்பொழுது அது அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு விட்டது. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? எங்களுடைய இருப்புகளையும் எங்களுடைய வரலாற்று இடங்களையும் நாங்கள் கொடுத்து விட்டு அங்கிருக்கின்ற மக்களையும் அவர்கள் வெளியேற்றி விட்டு யாருக்காக நாங்கள் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம்? இப்போது நடக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்த தவறினால் எதிர்காலத்தில் எங்கள் இருப்பே கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற சூழ்நிலைக்கு இப்போது நடக்கின்ற ஒவ்வொரு விடயமும் சான்றாக அமைகின்றது. அந்த நிலத்தை பாதுகாக்கின்ற நிலப்பாடு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படும். இல்லாட்டி நிலத்தை பாதுகாக்கிற எந்த ஒரு சட்டமும் இங்கே ஒன்றும் இல்லை. இப்ப நீங்கள் கூறியது ஒன்று
13வது திருத்தம் மாகாண சபை முறைமை கூடாக நாங்கள் ஒன்றையும் காக்க இயலாது. கன்னியா வெளியூருக்கு 3 வருஷத்துக்கு முதல் நாங்கள் அந்த இடத்துல நாய்க்கிற வைக்கிறான்னு சொல்லி பிக்கு ஒரு ஒரு பிக்குவனுடைய தலைமையிலே அந்த கன்னியாகுமரி ஆக்கிரமிட போது நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் போராட்டத்தை எதிர்ப்பை காட்டி நாங்கள் அதை ஒரு தடத்து நிறுத்திருந்தோம். ஆனால் தொடர்ந்தும் வந்து அந்த விடயங்களை நாங்கள் போராட்டத்தினூடாக தடுத்து நிறுத்தலாம்ன்றது ஒரு சாத்தியமில்லாத விடயம். மட்டக்களம் போனது பல இடங்களில் இவ்வாறு நடக்கிறது. அவை போராட்டத்தை செய்வதன் மூலம் தடுத்து நிறுத்தலாம்ன்றது அந்த அந்த ஒரு ஒரு சில மாதங்களுக்கு நாங்கள் தடுக்கலாம். ஆனால் தொடர்ந்தும் வந்து அவர்கள் அதை இலக்கு வைத்திருந்தார்கள். நாங்கள் அதை ஒரு சட்ட ரீதியாக அணுகியும் கூட நீதிமன்றங்கள் அதை பாதுகாக்க தவறுகின்றன. எனவே நான் ஏற்கனவே கூறியது கொண்டு தமிழ் மக்களுடைய அந்த தீர்சங்கீகாரம் மட்டும்தான் இந்த நில ஆக்கிரமிப்பை தடுக்கும். இதுதான் இந்த நிலப்பாடு. அது நிலத்தை அங்கீகரிக்கிறது, அந்த தீர்த்தத்தை அங்கீகரிக்கிறதுக்கு எங்களுடைய மக்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை. எங்களுக்கான அந்த தீர்வு அதுதான் தமிழ் மக்களுடைய தீர்வு. அந்த தேசங்கீகாரத்துக்கு எங்களுக்கு கட்டாயம் ஒரு சர்வீஸ் விதானம் நடத்தப்பட வேண்டும். அதன் மூலம்தான் அவர் கன்னியாகுமரி இருந்தால எங்களுடைய திருவண்ணாமலை இருக்கின்ற எங்களுடைய புவனேஸ்வரமாக இருந்தாலும் அம்பார மாவட்டத்தில் இருக்கிற ஆலயங்களாக இருந்தாலும் அனைத்து வடகிழக்கு அனைத்து புனித தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பறிபோகின்றது என்று குறித்தால் இதுதான் கட்டமைப்பு சாரை நிலைப்பு. திருவோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அதிலிருந்து அதையும் ஆக்கிரமிப்பதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்திய தூதுவர் நேரடியாக அங்கே சென்று அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அந்த அதிகாரத்தை வழங்கியிருந்த, அதை நீங்கள் கையகப்படுத்த முடியாத, அது இந்துக்களுக்கு சொந்தமான ஒன்று, தமிழர்களுக்கு சொந்தமான ஒன்று என்கின்ற அடிப்படையில் பேசியதன் பிரகாரம் அதை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்களே தவிர நிரந்தரமாக அவர்கள் நிறுத்தவில்லை. திருகோணமலையிலே சந்தைக்கு முன்பாக காளி கோயிலுக்கு முன்பாக ஒரு புத்த சிலையை அவர்கள் புலிகள் இருந்த காலத்திலே அவர்களால் வைக்க முடியும் என்று சொன்னால் இப்போது கூட இப்போது அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றார்கள். எவ்வாறு நாங்கள் கன்னியா வெந்நீரூற்று சம்பவங்கள் நடைபெற்ற போது நாங்கள் குரல் எழுப்பிய பொழுதும் அவர்கள் அமைதி காத்து இப்போது தந்திரமாக அவர்கள் அரசாங்கம் தரப்பாக அரசுக்கு சொந்தமான ஒன்றாக மாற்றிவிட்டார்கள். அதே போன்று எதிர்காலத்திலும் இது வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால் தமிழர் தாயக கட்டமைப்பை சிதைக்க திட்டமிட்ட முறையிலே சிங்கள தரப்பு முயன்று வருகிறது. ஆனால் இதை தடுப்பதற்கு தமிழர் தரப்பிடம் சரியான திட்டமிட்ட ஒரு பொறிமுறை இல்லை என்கின்ற கருத்து மக்களிடம் இருக்கிறது. அது கட்சியை தாண்டி ஒரு சரியான பொறிமுறையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னே எவ்வாறு செயற்பட போகிறது? எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய தலைவர் திரு கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் கூறி வருகின்ற விடயம், தமிழ் மக்களுடைய நீண்ட கால அரசியல் அபிலாசிகளாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய அந்த சமஷ்டி கட்டமைப்பு, தமிழர்களுடைய சுயநிர்ணயம் பிரைமை தேசியம் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய நிலைப்பாடு அல்ல, இது தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு. நீண்ட காலமாக கடந்த 74 வருடங்களாக நாங்களுடைய மக்கள் இந்த உரிமைக்காகத்தான் போராடி வருகின்றார்கள். இங்கே இருக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு, இந்த அரசியல் அமைப்புல மாற்றம் கொண்டு வரப்பட வேணும். இதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்ட கால போராட்டம். ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு நாங்கள் எந்த தீர்வு எடுத்தாலும் அவன் சொல்லுகின்ற எந்த சர்வதேச சமூகம் எங்கிட்ட தலையிட்டு ஒற்றையாட்சிக்குள்ளே அடக்க போகுது என்று சொன்னால் நாங்கள் எதுவாக இப்ப சமகாலத்திலேயோ அல்ல கடந்த காலத்திலேயோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வாறான கட்டமைப்பு சார்ந்த நடிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். ஒற்றையாட்சி முறைமைக்கு உட்பட்டோம் என்றால் இதனை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது, அது தொடர்ந்து நடக்கும். ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் மிக மிக உறுதியாகவும் எங்களுடைய செயற்பாடுகள் அதன்பால் மக்கள் மத்தியிலே கொண்டு போகின்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது. ஒற்றையாட்சி கட்டமைப்பை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும், இந்த அரசியலமைப்பை திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த நிலைப்பாட்டுக்கு செயற்படுகின்ற தலைமைத்துவத்தை கட்டி எழுப்புவதற்கு தாயகத்திலிருக்க மக்களும் சரி புறம்பெயர் தேசத்திலிருக்க மக்களும் சரி ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும். யார் இந்த அந்த நிலைப்பாடோடு இருக்கிறார்களோ அவரை கட்டி எழுப்ப வேண்டும். மாற்றப்பட்டு அது ஒரு சமஷ்டி. இது இந்த இலங்கை தீவு வந்து பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. இந்த நாட்டிலே தமிழர்களுக்கான தனியான தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கு அந்த தேசம் வடகிழக்கிணைந்த அந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுறதுக்கு தான் எங்களுடைய குரல் இருக்கணுமே தவிர
நாங்கள் 87 ஆம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த எங்களுடைய விடுதலை புலிகள் நம்முடைய தேசிய தலைவர் அவர்களுடைய அந்த எதிர்ப்பின் மத்தியிலே இவ்வளவு காலம் நாங்கள் செய்த அந்த தியாகங்களை அவருடைய உன்னதமான பணியை எதிர்த்து அந்த அந்த அதை அவர் இந்த இனத்துக்காக என்னெல்லாம் விலை கொடுத்தாரோ அதை புறந்தள்ளிவிட்டு மீண்டும் பூஜ்யத்திலிருந்து எங்களை மக்களை ஒரு இனழிப்புக்கு மீண்டும் உட்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. அந்த தியாகத்தோட அந்த நாங்கள் இழந்திருக்கும் இழப்போட எங்கள மக்களுக்கான அந்த அங்கீகாரத்தை தேச அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒரு பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். இலங்கையினுடைய அதாவது ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையிலிருந்து அந்த பொறுப்பு குரல் விடையாமல் எடுக்கப்பட்டு ஐநாவோட பாதுகாப்பு சபை கொண்டு செல்லப்பட்டு ஒரு சர்வதேச கட்சி தலைவர் பேசியிருக்கிறார், சட்ட ஆலோசகர் பேசியிருக்கிறார், செயலாளர் பேசியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டபடியும் கட்டமைக்கப்பட்ட அடிப்படையிலே சிங்கள மயமாக்கல் இடம்பெற்று வருகிறது. இப்பொழுது நாங்கள் இன்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் கன்னியா வெண்ணூரிட்டையும் நாங்கள் இழந்து விட்டோம் என்கின்ற நிலையிலே இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு ஒரு இடத்தை ஒரு ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசலாம் என்றிருக்கின்றேன். பாலஸ்தீனர்கள் எவ்வாறு தங்களுடைய நிலத்தை இழந்து இஸ்ரேல் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அன்றைய தினம் அவர்கள் உறுதியாக இருந்திருந்தால் இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒன்று உருவாகி இருக்காது, சரியா? அதே போன்று இன்று நாங்கள் இருக்கின்ற பலவீனமான ஒரு நிலையில இருந்து கொண்டு நாங்கள் பலவீனமாக இருக்கணும், அதை ஒத்துக்கொள்ளதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த பலவீனத்துக்குள் ஒரு ஒற்றுமையை கட்டி எழுப்புவதன் ஊடாக இருக்கின்ற எங்கள் இருப்புகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய விடயத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது வைத்திருக்கின்ற இந்த விடயத்திற்கு ஆதரவாக நாங்கள் எந்த நாட்டையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம், எவருமே எங்களோடு இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு நட்புறவை வளர்த்து கொள்ள வேண்டுமாக வளர்த்து கொண்டு எங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு பொறுமுறையை உருவாக்க வேண்டும். அந்த பொறுமுறையை தமிழ் தேசிய முன்ன மக்கள் முன்னே எவ்வாறு உருவாக்கப் போகின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நல்லது. இந்த கேள்வி ஊடகங்களிலே பல இடங்களிலே எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக அதுக்கு பதிலளித்திருக்கிறார். அதே மாதிரி செயலாளர் பல இடங்களிலே அந்த விடயங்கள் தொடர்பாக எடுத்து கூறியிருக்கிறார். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் நம்பி இருக்கின்ற ஒரே ஒரு நாடு இந்தியா. இந்தியா தான் எங்களுடைய பொருள் பொடி உறவாக இருக்கின்றது. இந்த நாடு இந்தியாவை பொறுத்த மட்டிலே, ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டிலே அந்த நாட்டு கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலே இந்தியா வந்து தன்னுடைய நன்மை மாத்திரம் கருத்தில் கொண்டே இந்த இலங்கையினுடைய அரசியல் தலைமைத்துவத்தை மாற்றி அமைத்து வந்திருக்கின்றது. இங்கே நாங்கள் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இனழிப்பு காரணமாக இருக்கின்ற அமைப்பும் வந்து நாடும் வந்து இந்தியா. எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்புக்கோ அல்லது இந்தியாவுடைய விருப்பத்துக்கு மாறாகவோ நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் செயல்படவில்லை. இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் எப்பவும் வந்து இந்தியாவோட இந்தியாவினுடைய விசுவாசத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை வந்து எங்களை இங்க இருக்கின்ற முகவர்களை பயன்படுத்தி தமிழ் மக்களை தொடர்ந்தும் அடக்குமுறைக்குள்ளே அடிமைப்படுத்துற நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழர்களை நீங்க பாதுகாக்கிறதுக்கு அது இந்த இங்க இருக்கின்ற 13வது சட்டத்தை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்தீங்களாக இருந்தால் அது தொடர்ந்து வந்து ஒற்றையாட்சி கட்டமைப்பு அது தொடர்ந்து வந்து தமிழர்களை பாதுகாக்காது. தமிழ் மக்களை பாதுகாக்கும் ஒரு பொறுமுறை கொண்டு வந்தால் நாங்கள் அதை வரவேற்போம். ஆனால் 13வது திருத்தம் எந்த ஒற்றையாட்சிப்பட்ட எந்த திருத்தங்களோ எங்கள் மக்களை பாதுகாத்தார். வடக்கு கிழக்கு எங்கள தேசத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் இந்தியாவுக்கு இப்பயும் சொல்ல கொண்டோம் எந்த நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் அந்த இந்தியாவை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம். விடுதலை புலிகளும் அந்த விடயத்திலே இந்தியா வந்து எங்களுடைய தேசத்தை அங்கீகரிக்கப்பட்ட இறுதி வரையும் அவர்கள் நம்பியிருந்தார்கள். நாங்கள் துரஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் இனழிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்தும் வந்து நாங்கள் எங்களுடைய மக்களை இருக்கின்றவர்களையும் எங்களுடைய மக்களை விளக்காமல் இருப்பதற்கு இந்தியா ஒரு சரியான நிலைப்பாட்டை தமிழ் மக்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு அரசியத்தினை முன்வைக்க முன் பண்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இப்போது இருக்கின்ற அதாவது மக்களிடம் இருக்கின்ற ஒரு பிரதானமான கேள்வி என்னவென்றால்
எங்களுடைய அணுகுமுறையிலே ஒரு மாற்றம் வேண்டும். எங்களுடைய அணுகுமுறையிலே ஒரு மாற்றம் வருவதன் ஊடாகத்தான் நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. நாங்கள் அவர்களை சரியான முறையில் அணுகவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா? இப்படி திருக்கோணேஸ்வரம் போனவுடன் இந்திய தூதுவர் வந்து அதை தடுத்து நிறுத்துகின்ற அளவிற்கு ஏனைய விடயங்களையும் தடுத்து நிறுத்துவதற்குரிய ஆற்றலும் ஆளுமையும் அவர்களிடம் இருக்கின்றது என்பது எல்லோருக்குமே ஒரு தெரிந்த விடயமாக இருக்கிறது. ஆனால் இது போன்று எல்லா விடயங்களையும் கையாள்வதற்கு நாங்கள் இந்தியாவை சரியான முறையில் அணுகவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. மக்கள் முன்னணி நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொல்லி கடந்த 13 வருடங்களாக சொல்லி வந்தார். ஆனால் இந்தியாவோட எங்களை தவிர அனைத்து தரப்புகளும் வந்து இந்தியாவோட செய்யப்படுத்தல்லாம் இருக்கு. அவங்க அவங்க சொல்ற வேண்டிய ஒழிய குடும்பத்த நலனுக்காக அவர்கள் இதுவரை செயற்பட்டதில்லை. இவ்வாறு செயற்பட்டிருந்தால் நீங்க சொன்ன ஏற்கனவே ஒரு கூறியிருக்கின்ற அந்த ஒற்றுமை என்ற விடயம் அவங்க எங்களை தவிர அவங்க பின்பற்றி விடுந்தாரு. மக்கள் மத்தியில நீங்க சொல்ற பொழுது நாங்கள் அந்த ஒற்றுமை நாங்க பார்த்தமா இருந்தால் அவங்க அத்தனை பேரும் ஒரே ஒரு ஒற்றுமை ஒரு கூட்டுக்காரர் இருந்தவர்கள். இன்னைக்கு நடந்திருக்கு அந்த விடயத்தான் தெரிஞ்சிருக்கிறார். அது செய்யவில்லை. அவே நான் உங்களோட திரும்பி திரும்பி சொல்லிருக்கேன், எங்கட மக்களுடைய நலனை சார்ந்து நாங்கள் அந்த ஒற்றுமைக்குள்ள வரணும். அந்த அந்த விடயத்துல அவர்கள் இந்தியா தவற விடுது. எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியா நினைத்தால் இந்த ஒரு ஒரு நிமிஷம் போது இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஆனா தங்களுடைய நலன் செயற்படாண்டா எங்களோட ஆகாங்கம் நாங்கள் அந்த அந்த விடயத்தை நாங்கள் வெளிப்படையாக சர்வீஸ் வந்து சொல்லுகின்றோம். இந்தியாவுக்கு நாங்கள் நேரடியா அந்த தலைவர்களுடைய செயலாளர்கள் எங்களுடைய அமைப்பில் இருக்கிறவர்கள் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் அந்த விடயத்தை சொல்லுகின்றோம். எங்களோட மக்களை பாதுகாக்கின்ற நீங்க எந்த நடவடிக்கை நாங்கள் ஆதரிப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, நன்றி சுரேஷ். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் தந்திருந்தீர்கள். சுகீர்தனை இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிஎம்ஆர் மற்றும் டிவிஐ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழந்தமனை போன்று மயிலத்தமடு போன்று ஏனைய பிரதேசங்களிலும் அத்துமீறிய செயற்பாடுகள் இடம்பெறாத வண்ணம் உங்கள் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பொழுது சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். All right, I need it.